வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஒரு கண்டெய்னரில் எப்படி வளர்க்குறதா பார்க்க போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்டான உருளைக்கிழங்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிடைக்காம நம்மளுக்கு ஒரு முழுசான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிறது, அதில் க்ரீன் கலரில் எங்கேயுமே பார்க்காத உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்குகளை வச்சு தான் நம்ம க்ரோ பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த மூணு உருளைக்கிழங்கையும் நம்ம முதல்ல வந்து ஒரு அரிசியில் வந்து வைக்கிறோங்க. நல்லா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அந்த அரிசியில் வைக்கிறோம். நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அந்த அரிசிக்குள்ளே முழுகக்கூடாது, அந்த ஸ்ப்ரவுட்டிங் இருக்கிற ஏரியா வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 to 3 days வந்து நம்மளுக்கு ரிசல்ட் காட்டிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 2 days கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட்டிங்கோட எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 15% இருந்தது, இப்போ 75% வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதை வந்து டேரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி கண்டெய்னரில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா 50% கார்டன் சாயில், 50% கம்போஸ்ட் எடுத்துக்கணும். இந்த கண்டெய்னரோட ஹைட்டு, இதோட டயாமீட்டர் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம உருளைக்கிழங்கு ப்ளேஸ் பண்ணலாம். அந்த உருளைக்கிழங்கு ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடைவேளைகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப கிட்ட கிட்ட வச்சிங்கன்னா அந்த கிழங்கு வந்து வளராது, அதனால் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு வச்சுருங்க. மண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து லூஸான மண்ணை எடுத்துக்கணும். நல்லா சளிச்ச மண் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கம்போஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் கொக்கோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு, வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பைட்லாம், பாஸ்போர்ட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மிக்ஸ் பண்ண வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கண்டெய்னரில் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மேலேயே வைக்கலாம். இப்போது ஏன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மண்ணுக்கடியில் நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து வளரவே வளராதுங்க, அது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து மேலாப்பிலே அந்த ஸ்ப்ரோட்டிங், அதாவது அந்த க்ரீன் கலர் வந்து தெரிகிற மாதிரி, அந்த ஹெட் பகுதி வந்து மண்ணுக்கு மேலே லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா அதோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். கீழே இருக்கிற கிழங்கும் வந்து நல்லா வந்து ஈக்குவலாக நல்லா வந்து ஒரு கொத்து கொத்தாக நல்லா வளரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து அந்த கம்போஸ்ட்டை போட்டு நல்லா பதம் பண்ணி விட்டாச்சு. நல்லா வந்து ஏர்லாக் இல்லாத மாதிரி நல்லா வந்து பதம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா வாட்ரு உடனே பண்ணி விட்டு உடனே வாட்ரு பண்ணிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரோத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பெருசாக ஒன்று நம்ம உரங்கீரம் எதுவும் போடல, இந்த கம்போஸ்ட்டு ப்ளஸ் கார்டன் சாயில், நல்லா லூஸான கார்டன் சாயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரிங் எப்படி பண்ணுறோன்னா காலையில் எந்தோடனே பண்ணிடுவோம். சம்மர் டைம்னால் காலையில் 1 தடவை பண்ணுவேன், ஈவினிங்லாம் பண்ண மாட்டேன், மழை காலத்தில் பண்ணவே மாட்டேன். இதில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெட்டாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் பிரச்சனை. அதனால் நம்ம வந்து அதில் இருக்க மேலே இருக்கிற மண்பகுதியை வந்து நான் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். எப்பயாச்சும் ட்ரை ஆச்சுன்னா நான் டக்குன்னு நம்ம வாட்ரிங் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 15-20 நாள் நல்லா க்ரோத், ஒரு ஆஃப் க்ரோத் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது 25-30 நாள் க்ரோத் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டக் 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 டக்குன்னு வளர்ந்துருச்சு. என்னாலையும் நம்ப முடியல, இது உருளைக்கிழங்கா இல்லை வேறு என்னமோ எனக்கு சந்தேகமாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரோத்து நல்லா விகரசாக ஆறுறதுக்கு காரணம் அந்த கம்போஸ்ட்டு, அது இல்லாமல் அந்த லூஸான சாயில் தான் மெயினான ரீசனு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட அப்டேட்டு வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன். இந்த உருளைக்கிழங்கு வளர்கிறதுக்கு கரெக்டாக 100 நாள் ஆகும். இதோட அறுவடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த காலனில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.